ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னா, இன்றைக்கி திருச்சி ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி வந்து பப்ளிக் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் அங்கே போட்டிருக்காங்க. அதை பார்க்க தான் நம்ம இன்றைக்கி அங்கே போயிட்டுருக்கோம். இந்த எக்ஸிபிஷன் 1 வீக்காகவே நடந்துகிட்ருக்குங்க. December 13, 2021 December 19 வரையும் நடக்குதுங்க. இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி லீவுங்கிறதுனால நாங்கள் வந்து இன்றைக்கி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் ரொம்ப தப்பாக போயிடுச்சு. ஏன்னா இப்போ நாங்கள் நினச்சி பார்த்ததோட அதிக ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. முன்னாடியே போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்த்துருப்போம். இப்போ வந்து அவசர அவசரமாக பார்த்துட்டு டக்குன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸ்லேயே பார்த்து முடிச்சுட்டோம் எக்ஸிபிஷனு. அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் போகும்போதே மணி வந்து 12:00 ஆயிடுச்சுங்க. 12:00லேருந்து 3:30 வரையும் லைனில் நின்றுக்கிட்டே இருந்தோம். இந்த எக்ஸிபிஷன் வந்து திருச்சி ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மேரேஜ் ஹால் இருந்துச்சுங்க. அதில் தான் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க எல்லா கன்ஸையும். இந்த எக்ஸிபிஷன் எதுக்காக போட்டிருந்தாங்கன்னா, இந்தியா வந்து 75th இண்டிபெண்டன்ஸில் இருக்கிறதுனால அதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக 75 பிளேஸில் இந்த எக்ஸிபிஷன் போட்டிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்குறதுக்காக ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரு கடைசியாக அந்த உச்சி வெயிலில் 12:00 வந்து ஸ்பாட்டில் சேர்ந்தாங்க. அந்த உச்சி வெயிலில் தான் நாங்கள் லைனில் நின்றுட்டுருந்தோம். அன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஒரு இடத்துல கூட வண்டியை பார்க் பண்ண இடமே இல்லைங்க. அவ்வளோ காரு, அவ்வளோ பைக் இருந்துச்சுங்க. ரொம்ப கூட்டமும் அதிகமாக இருந்துச்சுங்க. நாங்கள் போகும்போதே எங்களுக்கு முன்னாடியே ஒரு 10,000 பீப்புள் பார்த்துட்டு போனதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு 10,000 பேர் வந்து 5 மணிக்குள்ளே பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் போய் லைனில் நின்று கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு ஒரு 1/2 ஹவர் நின்னாங்க. பசங்களோட நிற்க முடியலை. அதனால் நான் பசங்களோட போய் உக்காந்துட்டேன். ஹஸ்பண்ட் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. என்னோடய சின்ன அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி கையில் பசங்க வச்சுருக்கவங்க எந்த ஒரு எக்ஸிபிஷனாக இருந்தாலும் கடைசி டேட்டில் மட்டும் போயிடவே போயிடாதீங்க. முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது தாங்க என்னோடய அட்வைஸ் உங்களுக்கு. திருப்பதியில் நம்ம எப்படி லைனில் நின்று போவோமோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் நாங்கள் நின்று அதுக்கு பிறகு உள்ளார போய் அந்த எக்ஸிபிஷனை பார்த்தோம். என்ன தான் வரிசையில் நின்று போனாலும் அந்த கன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆசையில் வந்து அந்த நின்னதெல்லாம் ஒன்றும் பெருசாகவே தெரியலைங்க. இந்த மாதிரி பசங்களை கையில் வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக வெளில போகும்போது வாட்டர் பாட்டில் இல்லாமல் போவே போகாதீங்க. ஏதாவது பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஃப்ரூட்ஸோ ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயிடுங்க. அப்படி இருந்தால் தாங்க நம்ம வந்து சேஃபாக உள்ளார போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம நினச்சதை பார்த்துட்டு வர முடியும். இந்த குவார்ட்டர்ஸ்லாம் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. ரோட்டோட டபுள் சைடுமே இருந்துச்சுங்க. அந்த 1 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துட்டேங்க. இதாங்க என்ட்ரி பாயிண்ட்டு. இப்போ தான் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போகுது. நம்ம என்னென்ன சினிமாலெலாம் பார்த்தோமோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து நேர்லேயே பார்க்க போகிறேங்க. எனக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் அந்த மண்டபத்தோட என்ட்ரிங்க. மேலே சைட்லலாம் வெல்கம் பேனர் வச்சுருந்தாங்க. அதோட உள்ளார என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து வெளியில் ஸ்க்ரீனில் வந்து வீடியோவாக ஓட விட்டுருந்தாங்க. அது எப்படி அந்த கன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விளக்கமும் அதில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. உள்ளே என்ற ஆனோனையுமே என்ன டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ரைஃபிள்ஸு, வெப்பன்ஸு எல்லாம் இந்தியன் சோல்ஜர் யூஸ் பண்ண வெப்பன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அதோட என்னென்னலாம் டிஸ்பிளே வச்சுருந்தாங்கன்னா, ரைஃபிள்ஸு, வெப்பன்ஸு, பிஸ்டல்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் சிக்னல் பிஸ்டல்ஸ் வச்சுருந்தாங்க. மிஷின் கன்னு, ரிவால்வரு, AK-47, சப்மரீன் கன்னு, ஷார்ட்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கன்னுக்கும் எங்கே எப்போ மேக் பண்ணது, எங்கே மேக் பண்ணது அப்படிங்கிற விவரமும் டாக்குமெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதோடு இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்பிளேக்கும் மேலே பேனரும் வச்சுருந்தாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமாக மேலே பேனர் இருந்துச்சுங்க. இது தாங்க மிஷின் கன்னு. இது மிஷின் கன்னு தாங்க. எல்லாமே மிஷின் கன்னு தான். நம்ம ஏதாவது டவுட்ஸ் கேட்டாலும் அதுக்கும் ஆஃபீஸர்லாம் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க.
குறிப்பாக எல்லாரையுமே அதை வந்து இந்த கன்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்க அலோவ் பண்ணாங்க. அதுதான் ரொம்பவே ஹாப்பி இதில் போனதில். கிட்ஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க, எல்லா கன்ஸையும் ஓடி ஓடி போய் டச் பண்ணி பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்டல்லாம் வச்சுருந்தாங்க, அதுலேயே ரெண்டு மூணு வெரைட்டி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடுத்தாப்புல திருச்சி ஓஎஃப்டியில் மேனுஃபேக்சர் ஆகிற ரைஃபிள்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து திருச்சி அசால்ட் ரைஃபிள்ஸ் அப்படின்னு நேம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இந்தியாவில் உள்ள எல்லா ஏர்போர்ட்லேயும் ஜவான்லாம் கையில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து திருச்சியிலேருந்து தான் சப்ளை பண்ணுறாங்க. ட்ரிச்சி ஆர்டன்ஸ் ஃபேக்ட்ரி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1966 தான் மொத முதன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு எல்லா ஸ்டேட்டோட போலீஸுக்கும் இவங்க வந்து ரைஃபிள்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதும் திருச்சி அசால்ட் ரைஃபிள் தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது பாருங்கள். இது ஒரு டிசைனில் இருக்குது, அடுத்து நெக்ஸ்ட் ஒரு டிசைனில் இருக்கும் பாருங்கள். திருச்சியில் இந்த மாதிரி ரைஃபிள்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போனதுக்கு பிறகு தாங்க எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு 100 வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்களாம். அதுக்கு அடுத்தாப்பில் லான்ச்சர் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மிஷின் கண்ணுங்க, இதெல்லாம் டேங்க் மேலே வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் அதில் செயின் செயினாக இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயுமே புல்லட் இருக்குது பாருங்கள். இது வந்து ஷெல் லான்ச்சர் அப்படின்னு சொன்னாங்க, இது வந்து நான் லீத்தல் வெப்பன் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து காசா கன்னுங்க, இது வந்து ஏர்ஃபோர்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ புல்லட்ஸ் இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய புல்லட்ஸாக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயங்க, நேவிலெலாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த கன்னை. ஷிப்பில் யூஸ் பண்ணுறாங்களாம், இதை வந்து 4 கேமரா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குங்கிறாங்க. இதை வந்து டெக்கும் கேப்டனும் கமெண்ட் கொடுக்க கொடுக்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி எனிமியை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் மிஷின் கன்ங்க, டேங்கில் வச்சு யூஸ் பண்ணுறது. இங்கே பாருங்கள் இதோட புல்லட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சப்மரீன் கன்ங்க, இதெல்லாம் எனிமியோட ஷிப்பை அட்டாக் பண்ணுறதுக்காக உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஷார்ட்ஸுங்க,
நெக்ஸ்ட் இதுதான் சப்மரின் புல்லட்ஸ் தாங்க. இந்த மாதிரி நிறைய கன்ஸ் புல்லட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய வந்து நான் வீடியோ எடுத்துக்கலைங்க. எனக்கு இதுலேயே ரொம்ப பிடிச்சது இந்த நேவி கன்னு தாங்க. அதுவும் திருச்சியில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த ஹாப்பியெல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் இராணுவம்னா என்ன, அதோட செக்யூரிட்டி பவர் எப்படி இருக்குது, என்னென்ன வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த எக்ஸிபிஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் சில்ட்ரன்ஸுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை அழைச்சி கொண்டு போய் காமிங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வெளியில் வந்தோடனே ஃபீட்பேக் பாயிண்ட் இருந்துச்சு. அதில் வந்து நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஃபீட்பேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. என் பையனும் அதில் வந்து ஃபீட்பேக் எழுதிட்டு இருந்தான். அடுத்து செல்ஃபி பாயிண்ட்ல செல்ஃபி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒவ்வொரு குரூப்பாக அமைஞ்சோனே தான் அனுப்பி விட்டுருந்தாங்க உள்ளார. செல்ஃபி பாயிண்ட்ல அப்புறம் கடைசியாக செல்ஃபி எடுத்துட்டு வந்தாங்க. பசங்களும் ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணி கையில் கன் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். இந்த மாதிரி எக்ஸிபிஷனை பசங்களுக்கு அழைச்சி கொண்டு போய் காமிக்கிறதுனால நாட்டுக்காக ஆர்மியில் உள்ளவங்க எப்படியெல்லாம் தியாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற விதமாக இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை பை.